In this video, we are going to see Standard 5 English Unit 2, My Native Village, Prose, Trip to My Grandparents' Village, Book Bag Exercises. First, we are going to see the glossary. Glossary means meanings. First one, eager, keen. Eager meaning keen. Second, vacation, holiday. Vacation means holiday. Third, numerous. Numerous meaning great in number. அதாவது நிறைய. Okay. Fourth, pebble, a kind of stone. இப்ப fish tankலலாம் இருக்கும் இல்லையா கலர்ஃபுல்லா. So that is called as pebble, a kind of stone. Expert, well skilled. எக்ஸ்பர்ட்னா ஒருத்தங்களை நீ இதில் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ எதில் நல்ல வெல் ஸ்கில்டாக இருக்காங்களோ, சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் வெல் ஸ்கில்டாக இருப்பாங்க, சில பேர் ரைட்டிங்கில், சில பேர் ஸ்டோரி டெல்லிங். ஸோ இவங்களெல்லாம் தான் எக்ஸ்பர்ட் அப்படி சொல்லுவாங்க. எக்ஸ்பர்ட் மீனிங் வெல் ஸ்கில்ட். சிக்ஸ், எக்ஸைட்டட். எக்ஸைட்டட் மீனிங் ஹாப்பி. செவன்த், ப்ளசன்ட். ப்ளசன்ட் மீனிங் நைஸ். ப்ளசன்ட்னா நைஸ். நார்மலாக ப்ளசன்ட் கிளைமேட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் ப்ளசன்ட்டுன்ற வேர்டு. ஓகே. எயித், அபண்டன்ட். அபண்டன்ட் மீனிங் பிளென்டி, அதாவது நிறைய. நைன்த், த்ரெஷ், மூவ் வயலண்ட்லி டு செப்பரேட் கிரெயின். அந்த ஸ்டோரியில் பார்த்தோம் இல்லையா, நம்ம அந்த ஹஸ்க் எடுக்கிறதுக்காக அந்த க்ராப் வீட் ஆகட்டும் ஆர் ரைஸ் ஆகட்டும் அதை எடுத்து அடிப்பாங்க, அந்த ப்ராசஸ் நேம் தான் த்ரெஷ். மேட்ச் தி ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட், குக்கு sings. Second, breeze blows. Third, river flows. Fourth, fish swims. Answer the following questions. First question, how did Santosh record his diary? Answer, Santosh recorded his diary using his mother's phone. சந்தோஷ் எப்படி அவனுடைய டைரியை ரெக்கார்ட் பண்ணான்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து, சந்தோஷ் அவனுடைய டைரியை அவங்க அம்மாவோட மொபைல் மூலியமாக ரெக்கார்ட் பண்ணான். அதுதான் இதுக்கு ஆன்சர். ஹவு டிட் சந்தோஷ் ரெக்கார்ட் இஸ் டைரி? ஆன்சர், சந்தோஷ் ரெக்கார்டட் இஸ் டைரி யூஸிங் இஸ் மதர்ஸ் ஃபோன். செகண்ட் குவெஸ்டின், நேம் சம் ஆஃப் தி ஆக்டிவிட்டீஸ் தட் தி சில்ட்ரன் வேர் டூயிங் ஆன் தேர் வெக்கேஷன். ஸோ ஆன்சர், மில்கிங் கவுஸ், breaking open groundnut pots and piling them are some of the activities that the village children were doing on their vacation. Third question, why did Santosh forget to watch television or play video games? ஏன் சந்தோஷ் வந்து மறந்துட்டா அவங்க ஊருக்கு போன உடனே விளையாடுறதுக்கும், அதாவது வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுக்கும் டிவி பார்க்குறதுக்கும் ஏன் மறந்துட்டான்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ், சந்தோஷ் ட்ரிப் வாஸ் ஸோ என்ஜாயபிள் தட் ஈ ஃபர்காட் டு வாட்ச் டெலிவிஷன் ஆர் பிளே வீடியோ கேம்ஸ். சந்தோஷோட ட்ரிப் வந்து ரொம்பவே என்ஜாயபிளாக இருந்ததுனால அவன் டிவி பார்க்கறதையும் வீடியோ கேம்ஸ் ப்ளே பண்ணுறதையும் மறந்துட்டான். ஸோ ஃபோர்த் குவெஸ்டின், டிட் சந்தோஷ் என்ஜாய் இஸ் மார்னிங் வாக்? ஹவு டூ யூ நோ? ஆன்சர், எஸ், சந்தோஷ் என்ஜாய்ட் இஸ் மார்னிங் வாக். ஹீ என்ஜாய்ட் தி கூல் ப்ரீஸ் அண்ட் தி ஃபெல்ட் that the air was also filled with the sweet sound of birds. Did Santosh enjoy his morning walk? Santosh vand and the morning walk enjoy pannana. How do you know? Eppadi ungalku theriyum nu kekkranga. Answer, yes, Santosh vand and the morning walk enjoy panna. Santosh enjoyed his morning walk. He enjoyed the cool breeze and he felt that the air was also filled with the sweet sound of birds. அவனுக்கு அந்த மார்னிங்கில் அடித்த ப்ளசண்ட்டான கூல் ப்ரீஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த ஏர், அந்த கூல் ஏர். அண்ட் தென் அந்த காற்றுல பறவைகளோட ஸ்வீட் சவுண்ட் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுதான் ஃபோர்த் குவெஸ்டின்கான ஆன்சர். ஃபிஃப்த் குவெஸ்டின், ஹவு டிட் சந்தோஷ் ஸ்பெண்ட் இஸ் டைம் வென் ஹீ வென்ட் டு தி ரிவர்? சந்தோஷ் வந்து அந்த ரிவருக்கு போனவுடனே அவனுடைய டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணான், அதுதான் இங்கே குவெஸ்டின். ஆன்சர், ஆஸ் ஹீ குட் நாட் ஸ்விம், சந்தோஷ் சாட் ஆன் அ பிக் ஸ்மூத் ராக். ஹீ வாட்ச்டு இஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்விம் லைக் எக்ஸ்பர்ட்ஸ். சந்தோஷ்க்கு ஸ்விம் பண்ண தெரியலனாலும் அவன் ஒரு பிக் ஸ்மூத் ராக் மேலே உட்காந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி எக்ஸ்பர்ட்ஸ் மாதிரி ஸ்விம் பண்ணுறான்றதை பார்த்துட்டு இருந்தான். சிக்ஸ் குவெஸ்டின், ஹவு டஸ் சந்தோஷ் நோ தட் தி ரிவர் இஸ் க்ளீன்? சந்தோஷ்க்கு எப்படி தெரியும் அந்த ரிவர் க்ளீனாக இருக்குன்றது? ஆன்சர், சந்தோஷ் குட் சீ தி பெபிள்ஸ் இன் தி ரிவர் பெட் அண்ட் கலர்ஃபுல் ஃபிஷ்
That's Vambai. So Santosh knew that river was clean. Santosh vandu clean ah irundha dhaan namba ulle irukkira pebbles aagatum or stones aagatum nammalku theriyum velila. So andha maari andha river bed la paatha avanukku ulle irukkira pebbles vandu avanala clean ah paaka mudinjathu. Anga irundha colorful fish swim pandradha ivanala paaka mudinjathu. So Santosh ku therinjathu andha river water vandu romba clean ah irukku nittu. Seventh question, how did Santosh travel? Santosh eppadi travel pannaan kekkranga. Answer, Santosh traveled by bus. Bus la dhaan avanga ponaanga. Eighth question, who took Santosh to the village pond? Village pond ku Santosh yaar kooptu ponaanga? Answer, Paavai. Paavai took Santosh to the village pond.